हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर क्रिएटिव चैनल 50-50 हार्ट शेप एपी पिंटदेनो पाकपो। इतक सिंगल कलर इन हार्ट एपी पिंटदेन वीडियो पटे नम्बर डबल कलर पटा एपड़ी पाकलमीन पाते पांग रोम नाकारी न्यू ईडिया पाकड़ों चेनल सब्सक्रेबिको अब अल्लोड पड़े वीडियोस नहीं मिस पा पाक मुझे इोटी फिफ्टी हार्ट शेप एपी पिंटदेन पाकल। இந்த ஹார்ட் ஷேப் பின்றதுக்கு பிங்க்ல 4 வயர், சாண்டல்ல 4 வயர், ஒரு ஒரு வயரும் 1 அடி கட் பண்ணிக்கோங்க। இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்ணப் போறோம்னா சாண்டல்ல ஒரு வயர், பிங்க்ல ஒரு வயர் எடுத்து நாட் போட போறோம். இப்படி மடிக்கும்போது சின்ன பக்கம் முன் பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சு நாட் போடுங்க। இப்போ ரெண்டு வயர் இப்படி மடிச்சிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்ல இப்படி போடணும். இந்த வயர் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வெச்சு இந்த பிங்க் வயர் எடுத்து இந்த லூப்ல போடணும். இதுதான் பாக்ஸ் நாட். கீழ் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்க்கு இந்த வயர் விட்டீங்கனாலே போதும், இது வந்துட்டு உள்ளுக்குள்ள சொருகி விட்டுருவோம். மேல் பக்கத்துல பாத்தீங்கன்னா வயர் நமக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த வயர்ல தான் கட் பண்ண மீதி எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ண போறோம். இப்போ இன்னொரு சாண்டல் வயர் எடுத்துக்கேன், இப்படி மடிக்கும் போது சின்ன பக்கம் முன் பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க। மடிச்சு இந்த சாண்டல் வயர் பக்கத்துல ஜாயின் பண்ண போறோம். சாண்டல் வயர்ல பாத்தீங்கன்னா மூணு சாண்டல் கட் பண்ண வயர்ஸ் தான் ஜாயின் பண்ணனும், பிங்க் வயர் பக்கத்துல பிங்க் வயரை மட்டும் தான் ஜாயின் பண்ணனும். கீழ் பக்கத்துல ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இந்த வயர் விட்டுக்கோங்க। இப்போ ஒரு வயர் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து இரண்டாவது வயர் ஜாயின் பண்ண போறோம். இப்படி மடிக்கும் போது சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி வெச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போடுறோம். இப்போ ரெண்டு வயர் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து மூணாவது வயர் ஜாயின் பண்ண போறோம். சாண்டல் வயர்ல வந்துட்டு சாண்டல் அந்த வயர்ஸ் தான் ஜாயின் பண்ணனும், பிங்க் வயர் போகும் இல்லையா அந்த பக்கத்துல பிங்க் வயரை மட்டும் தான் ஜாயின் பண்ணனும். ओके फ्रेंड्स, இப்ப சாண்டல்ல நமக்கு மூணு நாட் வந்திருக்கு, இதே மாதிரி பிங்க் வயர் இருக்கு இல்லையா இந்த பக்கத்துல மூணு பிங்க் நாட் நம்ம போட போறோம். லெஃப்ட் சைடு நாட் போடும்போது ஃபர்ஸ்ட் பிங்க் வயரை இப்படி மடிக்கணும், மடிச்சு கட் பண்ண வயரை இப்படி மடிக்கும்போது சின்ன பக்கம் பின் பக்கம் இருக்கிற மாதிரி மடிக்கணும், அப்பதான் அந்த சின்ன பக்கம் வந்துட்டு நமக்கு கீழ் பக்கம் வரும். இப்போ பாருங்க, லெஃப்ட் சைடு இந்த குட்டி வயர் நமக்கு வந்துருச்சு, ரைட் சைடு பெரிய வயர் இருக்கும். இந்த வயரையும் ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது பிங்க் வயரை ஜாயின் பண்ண போறோம். இப்படி மடிக்கும்போது பின் பக்கம் இருக்கிற மாதிரி அந்த குட்டி வயர் இருக்கணும், ரைட் சைடு ஜாயின் பண்ணும்போது முன் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும், லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணும்போது பின் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண எட்டு ஒயர்ஸையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஹார்ட் ஷேப் போட ஆரம்பிக்கலாம். கீழ் பக்கத்தில் நமக்கு குட்டி ஒயர் இருக்கும், மேல் பக்கத்தில் பெரிய ஒயர் இருக்கும். ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நார்மலாக நம்ம ஹார்ட் ஷேப் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் ஆகிற ஒயரில் நம்ம நாட் போடுவோம் இல்லையா. இப்போ இது 50-50 ஹார்ட் ஷேப் அப்படின்றதுனால நாட் போடக்கூடாது, இந்த பிங்க் ஒயர் மேலே இருக்கிற மாதிரி வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு சாண்டில் ஒயர் பாருங்க, சாண்டில் பக்கம் போயிடும், பிங்க் ஒயர் பிங்க் பக்கம் போயிடும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெண்டு சாண்டில் ஒயரையும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட போறோம். இப்போ இங்க ஒரு நாட் போட்டாச்சு, இதே மாதிரி இந்த பிங்க் ஒயரையும் இந்த பிங்க் ஒயரையும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இந்த ஒயரை ட்விஸ்ட் பண்ணதுனால இந்த இடத்துல முறுக்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நாட் போட்டீங்கன்னா சரியா வந்துடும். ஓகே, இப்போ ரெண்டு நாட் நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து ரைட் சைடு பாருங்க, இந்த இடத்துல ரெண்டு சாண்டல் ஒயர் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த ரெண்டு பிங்க் ஒயர் இந்த இடத்துல கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த இடத்துல நாட் போடாமல் இந்த ஒயரை ட்விஸ்ட் பண்ணி சாண்டில் ஒயர் பக்கம் ரெண்டு நாட் போட்டிருக்கோம், பிங்க் ஒயர் பக்கம் ரெண்டு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, மறுபடியும் இங்கே சென்டரில் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல நாட் போட வேண்டாம், நாட் போடாமல் அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஒயரையும் இப்படி ட்விஸ்ட் பண்ணி சாண்டில் ஒயரை வச்சு இந்த இடத்துல சாண்டில் நாட் போட போகிறோம். இப்போ இந்த இடத்துல சாண்டல் நாட் போட்டாச்சு, இதே மாதிரி இந்த ரெண்டு பிங்க் ஒயரையும் வச்சு இந்த இடத்துல பியூர் பிங்க் நாட் நம்ம போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹார்ட் ஷேப் நீங்கள் பின்ன போகிறீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நான் பின்னுறேன் இல்லையா, நான் பின்ன பின்ன கூடையே பின்னுங்க, ஈஸியாக பின்னிடலாம்.
ओके फ्रेंड्स इत वरी क्लियर पुरी लेफ्ट साइड पारेंगा मूनु पिंक वायर ओरे डायरेक्शन इतमारी सैड मूँ सैंडल वायर ओर डेरक्शन इतना उन्नोड़ वायर क्रास आगे इतमी और मुझे चेक पाको इतना पड़पोना कॉर्नर टर्न पड़पर लेफ्टल रईटल रे रे नाट नाम पड़पर फर्स्ट वायर सेकंड वायर वे इतना और नाट पड़े हार्टो फ्रंट पिन्नी मुड़चाचे इंब बैक सैड पिन्नीटर इं और नाटाचलियामारी पकतलिए वायर क्रास आगे पिछड़ी इं नाट पड़ रहा लेफ्ट साइड एपड़ी नम्बर नाटोमो अदारी सैडू नाटो इन रईट सैड इत फर्स्ट वयर सेकंड वयर वे इतर नाटे इेमारी इत रे वयरे वे इतर नाटे ओके फ्रेंड्स इन लेफ्टलियो रईटलियो रे रे नाट नाम मुड़चाच इत हार्टिपा लाइट अभी वलेजी वह मादिया इतना पड़पोना रईटल लेफ्टलियो डेरक्शन पाती रे वयरे पिछड़ी नाटू फर्स्ट लेफ्ट साइड इत रे पिंक वयरे वे इतना और नाटे बिगनी स्टेजी इत नाट पड़ेद ना पड़पे वह वीडियो स्लो पड़े पिन्नी ईसियाल इेमारी रईट सैड इं और नाटाच इेंटदारी अत लेफ्ट सैड मूणु पिंक वयर ओर डेरक्शन रईट सैड मूणु सैंडल वयर ओर डेरक्शन मबड़ी पड़पोना फर्स्ट वयर सेकंड वयर इंपड़ी और नाटो इेमारी पकतलिए इतर नाटो इफ्ट सैड रे नाटाच इेमारी रईट सैड रे नाटपर फर्स्ट फर्स्ट वयर सेकंड वयर पिछड़ी इतर नाट इत वयर उन्नोड़ उन्न क्रास आगदिया इतना रेडव नाटो इटदी हार्टिप इनको वलेज नमक पीन पक इतना पिंक रे वयर सैंडल रे वयर उन्नोड़ इतमी क्रास आगदान पाको इंब साधारण और हार्टिपा इतना क्रास आगे इतना नाटो आना इतना नाटकूड़ा नाटक बदल रे वयर इपी ट्विस्ट पड़ो ट्विस्ट पड़ी सैंडल वयर सैंडल वयर इतर नाटो फर्स्ट नाट के बदल ट्विस्ट पड़ो अवलोदा इंटर नाटाचलिया इो पिंक वयर पिंक वयर वे इतर नाटो सिंगि कलर पिन्नबूद इतमी नम्बर पिन्नमाटो अभी कुछ वे मेरी पिन्नव इप्ली ट्विस्ट पड़ी नम्बर पिन्दा इत नम कुछ वे मेरी पिन्नीटर ओके फ्रेंड्स ट्विस्ट पड़ी लेफ्टल रईटल और नाटाच इन वरीस मट नाम पिन्नपर इबड़ी बाहर लेफ्ट सैड मूणु पिंक वयर रईट सैड मूणु सैंडल वयरिया इत फर्स्ट वयर सेकंड वयर पिछड़ी इतना और नाटो इत हाटो इत सैड वे मूणा मुझे नाम पिन्नीटर ओके इंटाची इतना रेडव नाटो ओके इतल रे नाटाच इेमारी रईट सैडू रईट सैड पांग मूणु वयर ओर डेरक्शन फर्स्ट वयर सेकंड वयर पिछड़ी इतर नाटो नाट पकतलिए इतोड़ वयर क्रास आगदिया इतर नाटो लेफ्ट सैड नाम पड़ेमो अदार रईट सैड पिन्नी अमुक कुलाम ओके फ्रेंड्स लेफ्ट राइट रे रे नाटाच इबड़ी पांग पिंक रे वयर सैंडल रे वयर उन्नोड़ क्रास आगे नार्मला नम्बर हार्टिपोद क्रास आगे इतना नाटव आना इतनेटकूड़ा अब वयरे ट्विस्ट पड़ो पिंक वयर मेल वे मारे ट्विस्ट पड़े पांग इतमी ट्विस्ट पड़ी सैंडल वयर सैंडल वयर वे इतर नाटो इो रईट सैड इंटाची लेफ्ट सैड इत रे पिंक वयर वे इतर नाटो इत हाटो फ्रंट सैडू पाती रे वरसमारी ट्विस्ट पड़ी पिन्नीमारी हाटो बैक सैडू इतमी रे मुस्ट पड़ी नाटाच
இப்போ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு நாட் தான் நம்ம போட போகிறோம். இந்த இடத்துல மிக்ஸ் நாட் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் மிக்ஸ் நாட் வரும், இதே மாதிரி கடைசியாக ஒரு நாட் நமக்கு மிக்ஸ் நாட் வரும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இப்போ ஹார்ட் ஷேப் நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து எல்லா ஒயர்ஸையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட போகிறோம். கடைசியாக இந்த ஒரு ஒயர் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் லாங்காக இருக்கும். அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போது இந்த ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று எப்படி சொருகி விடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த பிங்க் சைடு பார்த்தீங்கனாக்கா மூணு மூணு பிங்க் ஒயர் இருக்கும். இங்கே ஃப்ரண்ட்டில் மூணு பிங்க் ஒயர், இந்த பேக்கில் மூணு பிங்க் ஒயர் இருக்கு இல்லையா. இந்த பிங்க் ஒயரை மேலே மேலே வச்சு நம்ம சொருகி விட போகிறோம். இந்த ரெண்டு பிங்க் ஒயரும் பாருங்கள் அழகாக இந்த மாதிரி மேலே மேலே உட்காருது இல்லையா. இப்படி தான் சொருகணும். அது இல்லாமல் இப்படி மாற்றி சொருகக்கூடாது. இப்படி மாற்றி சொருகுனீங்கன்னா கரெக்டாக உட்காராது. ஸோ இந்த ஒயர் இதுக்கு மேலே தான் வரணும். அதாவது ரைட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்கிற மாதிரி சொருகணும். இதே மாதிரி பாருங்கள், ரைட்டில் இருக்கிற ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்டில் இருக்கிற ஒயர் கீழே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு சொருகி விடணும். இந்த ஒரு பக்கம் மட்டும் சொருகி காமிக்கிறேன், இதே மாதிரி ஆப்போசிட் சைடு நீங்களே சொருகிக்கோங்க. இந்த மாதிரி சொருகும்போது இந்த ஒரு நாட்டில் மட்டும் சொருகக்கூடாது, பக்கத்தில் இருக்கு இல்லையா இந்த நாட்லேயும் சேர்த்து சொருகணும். இப்போ பாருங்கள் ரெண்டு பிங்க் நாட்டில் இந்த மாதிரி சொருகி விடுறேன். அப்போ தான் நமக்கு ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வராது. ஒரு நாட்டில் மட்டும் சொருகினீங்கன்னா பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி இந்த ஒயர் பாருங்கள் இந்த ரெண்டு நாட்லேயும் சொருகிறேன். இப்போ ஒரு நாட்டில் சொருகிட்டேன், இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த நாட்லேயும் சொருகி விடுறேன். சொருகிட்டு உடனே கட் பண்ணிடாதீங்க. எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை சொருகணும். இந்த ரெண்டாவது ஒயரையும் பாருங்கள் ரெண்டு நாட்டில் சொருகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாட்டில் சொருகியாச்சு, இதே மாதிரி பக்கத்தில் இருக்கு இல்லையா இதுலேயும் சேர்த்து சொருகி விடணும். இப்போ எட்டு ஒயர் வச்சு இந்த 50-50 ஹார்ட் ஷேப் பின்னி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ஆறு ஒயர் வச்சு இதை விட கொஞ்சம் சின்ன ஹார்ட் ஷேப் கூட பின்னலாம். இதே மாதிரி இதை விட பெரிய ஹார்ட் ஷேப் கூட பின்னலாம். அந்த மாதிரி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னி பார்க்கறதுக்காக தான் இதை நான் பின்னி பார்த்தேன். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன், நஹாஸ் நியூ ஐடியா பாஸ்கெட்னு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய புதுவிதமான கூடைகள் அப்புறம் பறவைகள் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிங்க் ஒயரை இந்த பக்கத்தில் ஒரு ஒரு நாட்டில் மட்டும்தான் நம்மளால் சொருக முடியும். ஏன்னா பக்கத்தில் நாட் இல்லை, ஒயரை ட்விஸ்ட் பண்ணி நாட் போட்டிருக்கோம். இந்த கடைசி ஒயரை மட்டும் ஒரு ஒரு நாட்டில் சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி இந்த ரெண்டு சாண்டில் ஒயர் கரெக்டாக இந்த லெஃப்ட் ஒயர் வந்துட்டு கீழ் பக்கத்தில் இருக்கணும், ரைட் ஒயர் மேல் பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வச்சு சொருகி விட்டுருங்க. மாற்றி சொருகிறாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இந்த சாண்டில் ஒயர் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ சொருகி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு முறை டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிங்க்லேயும் சாண்டல்லையும் மூணு மூணு ஒயர் மட்டும்தான் நம்ம சொருகியிருக்கோம், இன்னும் நாலு ஒயர் சொருகாமல் இருக்குது. இதை கட் பண்ணிவிட்டு அந்த நாலு ஒயர் எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாண்டல்லையும் பிங்க்லேயும் மூணு மூணு ஒயர் சொருகி முடித்தாச்சு. இப்போது இந்த ஒயரையும் இதே மாதிரி இந்த பிங்க் ஒயரை பாருங்கள் அப்படியே மடித்து ஆப்போசிட்டில் சொருகிறேன். அந்த ஒயர் என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விடணும். முறுக்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இதுலேயும் ரெண்டு நாட்டில் சொருகி விடுறேன். இப்போ இந்த பிங்க் ஒயர் பாருங்கள் இந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ இதே டைரெக்ஷனில் ரெண்டு நாட்டில் சொருகி விடுறேன் பக்கத்தில் பக்கத்தில். இப்போ அடுத்து சாண்டில் ஒயர். இந்த சாண்டில் ஒயர் இப்படி மடிக்கும் போது என்ன டைரெக்ஷனில் போதோ அதே டைரெக்ஷனில் சொருகி விடணும். இதே மாதிரி இந்த சாண்டில் ஒயர் இந்த டைரெக்ஷனில் தான் போகுது. ஸோ இந்த ரெண்டு ஒயரில் சொருகி விடுறேன். இப்போ இந்த ஒயரையும் சொருகி விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரையும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு பியூட்டிஃபுல்லான 50-50 ஹார்ட் ஷேப் கிடச்சிருச்சு. இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னும் நம்ம சேனலில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது. நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.